புதுச்சேரியில் 13 மாத ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிலர் தீக்குளிக்க முயன்றதால் பதற்றம் நிலவியது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிலிப் சித்தார்த்தியிடம் கேட்கலாம். வணக்கம் சித்தார்த், தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்ணியா. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் வவுச்சர் ஊழியர்களாக 1000க்கும் மேற்பட்டோர் பணி செய்து வருகின்றனர். இவர்களுக்கு 16 நாட்கள் தான் வேலை. இந்த 16 நாட்கள் வேலை 24 நாட்களாக வழங்க வேண்டும் என்றும், அவர்களுக்கு தினக்கூலியாக இருந்த 200 ரூபாய் தினக்கூலியாக வழங்கப்பட்டு வந்தது, அதை 500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள ஊழியர்கள் சீனியாரிட்டி பிரகாரம் முழு நேர ஊழியர்களாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பும் கூட முதலமைச்சர் நாராயணசாமியின் வாகனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இது அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. இன்று புதுச்சேரியில் 3வது நாளான பட்ஜெட் தாக்கல் சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் அனைவருமே பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று இதில் கலந்து கொண்ட போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் பொதுப்பணி ஊழியர் ஒருவர் தன் மீது பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு நான் சாக போகிறேன் என்று காவல்துறை மீது மிரட்டினார். அப்போது அங்கிருந்த காவல்துறையினர் அவரை வந்து தடுத்தனர். மேலும் அந்த பெட்ரோல் ஆனது போலீசார் மீதும் தெளிக்கப்பட்டது. உடனடியாக போலீசார் அங்கிருந்து அவரை அப்புறப்படுத்த முயற்சித்தனர். அதே போல ஒரு ஊழியர் வந்து போலீசாரையும் தாக்கினார். தாக்கக்குள்ளே போலீசார் அவர்களை தாக்க அங்க போராட்டத்தில் ஈடுபட்டவர் போலீசாரை தாக்க முற்பட்டனர். சிறிது நேரம் அந்த இடத்தில் பயங்கர பரபரப்பு ஏற்பட்டது. இதில் அங்க பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் இவர்களை கட்டுப்படுத்தி அந்த போராட்டக்காரர்கள் ஈடுபட்ட ஆண்களை மட்டும் கைது செய்தனர். இதில் அந்த போராட்டத்தில் ஊழியர்களின் குடும்பத்தாரும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றனர். இதனால் சிறிது நேரம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறைக்கும் போராட்டம் தள்ளுமுள் ஏற்பட்ட நிலையில் அனைவரையும் போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். வருண்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சித்தார்த்.